ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது, உங்களோட வீடியோஸ் நாங்க நிறைய ட்ரை பண்றோம்க்கா, நிறைய இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது, பட் இந்த டைம்ல எங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு எனக்கு கீழே கமெண்ட்ல கூட வந்துச்சு. அண்ட் நான் கூட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு புதுசா இருக்கீங்க, இல்ல உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தான் கிடையாது, பட் சில பேருக்கு தலைவலி வரும், சில பேருக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் 50% பாத்தீங்கன்னா கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கதா செய்யும். ஏன்னா புது லைஃப் ஸ்டைல், புதுவிதமான உணவு முறை வந்து நீங்க ஃபாலோ பண்றதால பாடி அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குடல்ல வந்து நீங்க ஓவர்லோட் பண்ணும் போது குடல் வந்து சீக்கிரமாவே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, மிஷின் எல்லாம் சீக்கிரமா டெப்ரிசியேஷன், அதாவது ஒரு பீரியடுக்கு மேல, ஒரு லிமிட்டுக்கு மேல ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து டெப்ரிசியேஷன் இருக்கு. லைஃப் வந்து அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி முறையா பாத்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் வந்து அதோட மீதி லைஃப் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸும் அதே மாதிரிதான், முறையா பார்த்து கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ்ல வந்து நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் வந்து கான்ஸ்டிபேஷனை கியூர் பண்றதுக்கான சில ரெமிடிஸ் தான் நான் வந்து சொல்ல போறேன். இதுக்கு டேப்லெட், சிரப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இது வந்து நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது, வீட்லயே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு, வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற பொருளை வச்சு வந்து நம்ம ரெமிடிஸ் வந்து பார்க்க போறோம். அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் வெயிட் கூடுன மாதிரி ஒரு ஃபீல் வரும், கண்டிப்பா வந்து வெயிட் கூடியிருப்போம். சோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கக்கூடாது, ரெகுலரா இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபைபர் ரிச் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கோங்க, பல்சஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்ப வந்து நமக்கு வெயிட் வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணலாம். நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன், எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து ஜாஸ்தி அவாய்ட் பண்ணும், எதுல வந்து எதெல்லாம் நீங்க சாப்பிடும் போது கான்ஸ்டிபேஷன் அதிகம் வரும், என்ன ரீசன்னால வந்து கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தி வரும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து கிட்டத்தட்ட போட்டு 1.5 வருஷம் ஆச்சு, அந்த வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றது அந்த வீடியோக்கு தான், இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் கமெண்ட் பண்றது அந்த வீடியோக்கு தான். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகான் ஐ பட்டன்லயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. அது ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகணும், அது இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் இப்ப சொல்ற ரெமிடிஸ் கூட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் அது, எல்லா நிறைய பேத்துக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரெமிடி தான் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த வீடியோல வந்து நான் ஒரு 3 ரெமிடி சொல்லியிருப்பேன், அந்த 3 ரெமிடியும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்னு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் இன்னொன்று கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் வந்து 1 hour 15 minutes to 1 hour உங்களுக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெமிடியா நான் 10 to 15 உலர் திராட்சை, கருப்பு காஞ்ச திராட்சை எடுத்துக்கிறேன். உங்கள் ஏரியாவில் ப்ரூன்ஸ், அதாவது கொடி முந்திரி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க. அதை இதை காட்டிலும் அது வந்து ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும். உங்கள் ஏரியாவில் அது கிடைக்காது, இல்லை நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா இந்த கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபைபர் எக்கச்சக்கமாக இருக்குது, ப்ரூன்ஸில் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் குடல் சம்மந்தமான எந்த பிரச்சனைக்குமே அது வந்து ரொம்ப தீர்வாக இருக்கும், ரொம்ப இதமாக வச்சுருக்கும் குடலை, அதுக்காக தான் வந்து ப்ரூன்ஸ் எடுக்க சொல்கிறேன். அது இல்லைன்னா கருப்பு திராட்சை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 teaspoon கிட்ட சுத்தமான விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கலன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இது கூட 1/4 டம்ளர் கிட்ட வெது வெதுப்பான தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெமிடி, ஏன்னா இதில் ஃபைபர் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அண்ட் விளக்கெண்ணெய் வந்து நம்ம சேர்க்கறதால, விளக்கெண்ணெய் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், வயிறை வந்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து, அதாவது 5+ இயர்ஸ் குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க, அப்போ தான் வந்து இது நல்லா ஊறி உங்களுக்கு மசிக்க முடியும். மசித்து அதை வந்து வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து துப்பிடுவாங்க, இதோட டேஸ்ட் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நல்லா காலையில் வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி மட்டும் கொடுங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா இது 1 hour கிட்ட ஊறினா போதும். ஸோ எந்திரிச்சதும் இந்த மாதிரி ரெடி பண்ணி
வச்சுட்டு 1 hour கழித்து நீங்கள் வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணி 1 glass குடித்ததுக்கப்புறம் இதை வந்து திராட்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி அப்படியே குடிச்சிருங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சு உங்களுக்கு 15 to 30 minutes உங்களுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதால வயிறை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ரெமெடிக்கு ஒரு பாத்திரத்தில் 1 glass கிட்ட வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம 1 teaspoon கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். சோம்பு வந்து வேறு கான்ஸ்டிபேஷன் அண்ட் மோஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஃபைபர் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு கான்ஸ்டிபேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நம்ம எப்படி சோம்பு வாட்டர் ரெடி பண்ணணும், டிடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கும் நல்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு தண்ணி வந்து வத்தணும்னு அவசியம் கிடையாது, பட் கொதிக்கும் போது கலர் வந்து கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் இந்த உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து கல் உப்பு தான் இருக்குது, அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பவுடர் சால்ட் இருக்குது, இந்த உப்புலேயே பவுடர் சால்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது கல் உப்பு வந்து கரையணுன்றதுக்காக நான் இந்த கொதிக்கிற டைம்லேயே ஆட் பண்ணிடுறேன். எதுக்காக வந்து இந்த உப்பு தான் ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு தான் கிடையாது, நான் அயோடைஸ்டு சால்ட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரிஜினலான ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னா நான் இதோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். நான் இந்த 3 remedyமே சொல்லியிருக்கேன்ல, இந்த 3 remedyமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியான மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்க வேணாம். அண்ட் இது குடிச்சு இந்த ரெமெடிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் டேக்குமே நீங்கள் லைட்டான ஃபுட்டே சாப்பிடுங்க. வெது வெதுப்பான தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சொல்லியிருக்க ரெமெடிஸ் எல்லாமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ட்ரை பண்ணும். மெயினாக வந்து ஒரு 6 o'clock மார்னிங் 6 o'clock இது மாதிரி எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே டைமுக்கு ஆன் டைமுக்கு சாப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெளியே போகிற அன்றைக்கே பார்த்து இதை ட்ரை பண்ண வேணாம். வீட்டில் எப்போ இருப்பீங்களோ அப்போ வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இது கொதித்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இது கூட நான் 1 teaspoon கிட்ட விளக்கெண் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விளக்கெண் வந்து க்ளீனிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம இதையும் குடிச்சிட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வார்ம் வாட்டர் குடிக்கிற மாதிரி ஒரு வெது வெதுப்பான தண்ணீர் வந்து குடிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மோர் குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற ஹோல் டேக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைட்டான ஃபுட்டு, கர்ட் ரைஸோ இல்லைனா வந்து ரச சாதம் இந்த மாதிரி வந்து ரொம்ப லைட்டான ஃபுட், மசாலா இல்லாத ஃபுட்டு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரூல் பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடிக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஷேர் பண்ணோம்ல பிளாக் கருப்பு திராட்சை அந்த ரெமெடிக்கு மட்டும்தான். அதே மாதிரி இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணணும், இல்லைனா வந்து வயிறு கெட்டு போயிடும். டெய்லியோ வீக்லியோ வந்து பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த 2 methodமே ஏதோ ஒன்று வந்து ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ரெமெடி அவ்வளோதான். நம்ம 3rd ரெமெடி என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 glass கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் தட்டி வச்சுருக்க இஞ்சி ஒரு சின்ன பீஸ் துண்டு இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் கட் பண்ணி கூட போடுவாங்க, பட் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்காது. இந்த மாதிரி வந்து ஒரு 1-2 தட்டிட்டிங்க அப்படின்னா அதோட ஜூஸ் வந்து நல்லாவே இறங்கிடும். அதனால் வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த இஞ்சியோட ஜூஸ் வந்து நல்லா இறங்குற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இது கூட நான் 1/2 lemon வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 teaspoon லெமன் இருந்ததுன்னா போதும், ரொம்ப பெருசு வேணாம். ஒரு சின்ன சைஸ் லெமன் வந்து 1/2 வந்து பிழிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நான் 1/4 teaspoon கிட்ட இந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் அயோடைஸ்டு சால்ட் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து போட்டுவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி கொதிக்க வைக்கும் போதே ஆட் பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து மறந்துட்டேன். உங்ககிட்ட வந்து பவுடர் சால்ட் இருந்ததுனாலும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில் வெது வெதுப்பான தண்ணீர் 1 glass குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமா இது குடிங்க. அடுத்து லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து இது மாதிரி 1 glass ரெடி பண்ணி குடிச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி டெய்லியுமே குடிக்காமல் 1 நாள் விட்டு 1 நாள் வாரத்துக்கு 2-3 times வந்து இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். ரெகுலராக குடிக்கும்போது உங்களுக்கு லெமன் இல்லைனா ஜிஞ்சர் வந்து அலர்ஜி ஆயிடலாம். அதனால் 1 நாள் விட்டு 1 நாள் குடிங்க.
இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய ரெமெடிஸ் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்துட்டு சஜஸ்டட் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 5 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது கொடுக்க வேணாம், நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. 5+ இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம், இது ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 3 ரெமெடியில் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது வந்து உங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல எனக்கு சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சால் லைக் பண்ணவோ ஷேர் பண்ணவோ மறக்காதீங்க. என்ன வந்து இது வரைக்கும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கீழே நான் ஐடி கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக்அவுட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கூட நிறைய ரெமெடிஸ் அண்ட் ரெகுலர் ஃபுட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதில் கொடுத்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் பை டாடா.